ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஃபைவ் ஆம்லோட் மொபைல் தான் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி ஓட் கேட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆம்லோட் மொபைல் தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான அஞ்சு மொபைல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த அஞ்சு மொபைலுமே பார்த்தீங்கன்னா அண்டர் 25,000 பட்ஜெட்ல வந்துடும். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோவில் ஃபிஃப்த்தாக இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 4GB அண்ட் 6GB ரெண்டு வேரியண்ட்டில் ரேம் கொடுக்குறாங்க. 64GB அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு வேரியண்ட்லேயே ரேம் அண்ட் ரோம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.43 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஆம்லோட் டிஸ்பிளே வருது. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 கேமராஸ் கொடுக்குறாங்க. ஸோ 15 MP ஒரு கேமரா, 8 MP ஒரு கேமரா, 2 MP ரெண்டு கேமராஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 13 MP ஒரு சம கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா பேக்கில் பார்த்தீங்கன்னா 1080p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 1080p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணலாங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு கேமராஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே இது குவாலிட்டியில் வந்து ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன், வீடியோ ரெக்கார்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4K ரெக்கார்ட்லாம் இந்த மொபைலில் கொடுக்கல. இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் இருக்குது. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 680 4G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ப்ராசஸராகவே இருக்கும். ஸோ மீடியமான கேமிங்க்லாம் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக யூஸ் ஆகும். ஸோ நிறையா வந்து ஸ்பேஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா சிரியஸ் ஸ்பீக்கர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வந்து இந்த மொபைல் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4G 3G 2G 3 நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ 3 நெட்ஒர்க்கும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யூஎஸ்பி சி டைப்ல தான் சார்ஜிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ IP53 டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரொடெக்ஷன் ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் இருக்குது. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஸோ ஸ்பேஸ் பிளாக், ஹரிசோன் ப்ளூ அண்ட் ஸ்டார் டஸ் ஒயிட் வந்து 3 கலரில் வருது. ஸோ இந்த மொபைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15,999 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏரியாவில் பொறுத்த இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 11S. ஸோ ஆல்ரெடி 11 பார்த்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 11S. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரெண்டு வேரியண்ட்டில் ரேம் கொடுக்குறாங்க. ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 64GB அண்ட் 128GB கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1TB வரையும் எக்ஸ்பெண்டபிள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட டிஸ்பிளின்னு பார்த்தீங்கன்னா 6.43 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 4 கேமராஸ் கொடுக்குறாங்க. ஸோ 108MP வந்து மெயின் கேமரா, 8 MP ஒரு கேமரா, 2 MP ரெண்டு கேமராஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் 16 MP ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமரா குவாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 1080p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணலாம், 720p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு பேக் கேமராஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா 1080p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், 720p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸர் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் ஹெலியோ G96 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கெலாம் வந்து சூப்பராகவே இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக நம்பி வாங்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 2 SIM அண்ட் 1 memory கார்டு போடுற ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ 4G 3G 2G 3 நெட்ஒர்க் ஆப்ஷன் மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. 5G வந்து இந்த மொபைல் வந்து சப்போர்ட் கொடுக்கல. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 12 speaker கொடுத்துருக்காங்க. 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் வந்து இதிலேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியண்ட்டில் வருது. ஹரிசான் ப்ளூ அண்ட் போலார் ஒயிட் ஸ்பேஸ் பிளாக்னு 3 கலர் வேரியண்ட்டில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18,499 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோவில் தேடாக இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா Realme 9 Pro Plus 5G. ஸோ இந்த மொபைல் இன்னும் லான்ச் ஆகல, ஸோ அப்கமிங் வரப்போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இந்த மொபைலில் வந்து சொல்கிறோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மொபைலில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரெண்டு வேரியண்ட்டில் கொடுக்குறாங்க. ஸோ ரோம் பார்த்தீங்கன்னா 128GB அண்ட் 256GB கொடுக்குறாங்க. ஸோ இந்த மொபைல் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 50 MP ஒரு கேமரா, 8 MP ஒரு கேமரா, 2 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. 10 கேமரா பொறுத்தவரை 16 MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா பார்த்தீங்கன்னா சோனி IMX766 கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் சோனி கேமராங்கிறனால. ஸோ குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா எப்போவுமே ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இதில் ஸோ பேக்கில் வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 720p 960 frames வரையும் எடுத்துக்கலாம். ஸோ 1080p பார்த்தீங்கன்னா 480 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரைக்கும் 1080p 30 frames அண்ட் 720p 30 frames வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணி எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து கொடுக்கல, டபுள் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஹை ரெசல்யூஷன் சவுண்ட் சர்டிஃபிகேட்டட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஸோ ஆண்ட்ராய்ட் 12 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 5G சப்போர்ட் மொபைலாக இருக்குது. ஸோ 5G, 4G, 4G வோல்ட் அண்ட் 3G, 2G எல்லாத்துலேயும் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆடியோ ஜாக் வந்து இந்த மொபைல் இருக்குது. ஸோ கார்னிங் ஒரிலா கிளாஸ் 5 வந்து இந்த எல்லாம் ப்ரொடக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கலர் பார்த்தீங்கன்னா 3 கலர் வெனிட்டில் வருது. சன்ரைஸ் ப்ளூ, மிட் நைட் பிளாக் அண்ட் அவுரோரா க்ரீன் அப்படின்ட்டு 3 கலர் வெனிட்டில் வருது. ஸோ இந்த மொபைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஒன்று லான்ச் ஆகல, அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஆம்லோட் டிஸ்பிளேல இந்த மொபைல் பர்ஃபெக்டாகவே இருக்குது. ஸோ நம்ம இடையில செகண்டாக இருக்க மொபைல் என்ன பார்த்தீங்கன்னா ஷோமி 11i 5G. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரெண்டு வேரியண்ட்ல கொடுக்குறாங்க ரேம். ஸோ 128GB ஒரே ஒரு சிங்கிள் வேரியண்ட்ல மட்டும்தான் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. 1TB வரையும் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD பிளஸ் ஆம்லோட் டாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பேக்ல வந்து 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 108MP மெயின் கேமரா, 8MP ஒரு கேமரா, 2MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 16MP ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெக்கார்டிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா 1080p 60 அண்ட் 30 ஃப்ரேம்ஸ் வரையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். 720p 30 ஃப்ரேம்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4K வந்து 30 ஃப்ரேம்ஸ் வரையும் ரெக்கார்ட் பண்ண ஆப்ஷன் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5160mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67W டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 920 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க, பெரிய ப்ளஸ்ஸாகவே இருக்கும். ஸோ ப்ராசஸர் பொறுத்தவரையும் ஒரு ஹை லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, நல்ல மொபைலாக இருக்கும். ஸோ இதில் சவுண்ட் குவாலிட்டின்ஸ் பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. 3U ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா 5G, 4G வோல்ட், 4G, 3G, 2G, 5 டைப்லேயும் வந்து நமக்கு வந்து நெட்ஒர்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 ரன் ஆகிட்டு இருக்கு. SGS ஹை கேர் சர்டிஃபிகேட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கார்னிங் ஒரிலா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 5P53 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிக்யூட் கூலிங் டெக்னாலஜி ஸ்டின் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 3 கலர் வெனிட்டில் வருது. பசிபிக் பர்ல், காமோ க்ரீன் அண்ட் பர்பிள் மிஸ்ட்ல வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மொபைல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 6GB அண்ட் 8GB ரெண்டு வேரியண்ட்டில் ரேம் வருது. ஸோ ரோம் பொறுத்தவரையும் 128GB அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD பிளஸ் டர்போ ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட கேமரா குவாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கேமரா பேக்கில் கொடுத்துருக்காங்க. 64MP ஒரு கேமரா, 8MP ஒரு கேமரா, 2MP ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை 16MP ஒன்று கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பேக்கில் பார்த்தீங்கன்னா 4K 30 ஃப்ரேம்ஸ் வரையும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 720p ரெண்டுமே சேர்த்து 30 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலோட பேட்டரி கெப்பாசிட்டின் பார்த்தீங்கன்னா 5065mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 67W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையோட ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ப்ராசஸர் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 1200 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியா டெக்லேயே ஹை லெவல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஆடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 12 ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 வந்து இந்த மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ நெட்ஒர்க் 5G, 4G வோல்ட், 4G, 3G, 2G கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயும் வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஆடியோ ஜாக் பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜர் மூலமாக தான் நம்ம ஆடியோ ஜாக் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக் வந்து இந்த மொபைலில் கொடுக்கல. ஸோ வேப்பர் சாம்பர் கூலிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. IP53 ஸ்பிளாஷ் ப்ரூஃப் வந்து இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கலர் பார்த்தீங்கன்னா கன் மெட்டல் சில்வர் அண்ட் பிரிடிட்டர் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு கலர் வேணுங்கில் வருது. ஸோ இந்த மொபைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹையாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸில் வந்து இந்த மொபைல் ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ 26,999 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட்ஜெட்டோட கொஞ்சம் தாண்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஆஃபர்ஸில் கம்மியாக சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 5 மொபைலுமே பார்த்தீங்கன்னா ஆம்லோ டிஸ்பிளேல பயங்கரமான ஒரு பட்ஜெட்டில் வந்து சூப்பரான ஒரு மொபைலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.